ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் கருமையான சகோதர சகோதரிகளே, பச்சோந்தி மாதிரி நீ இருக்கக்கூடாது அப்படின்லாம் பாவம் பச்சோந்திய போய் ஒரு தவறான உதாரணத்துக்கு மக்கள் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. பச்சோந்திக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வருத்தப்படுமோ தெரில. அதனுடைய குணம் வந்து நிறம் மாறு குணம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏத்தாற போல நீங்கள் மாறிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பச்சோந்தியை பயன்படுத்திட்டாங்க. ஆனா அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய சிறப்பு அந்த மூளையோட 24 நேரம் அதோட ஸ்கின் டோன் இருக்குல்ல, அந்த ஸ்கின், அந்த தோல்லாம் அப்படியே கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால அது கண் எதை பார்க்குதோ அது வந்து அதோடைய நிறம் வந்து ஒளி கதிர்கள் மூலமாக அது மாறி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துல என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கேமலியன் அது மாறிடும். ஒவ்வொரு தடவையும் அது மாறுது. நம்முடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இருந்தவங்களாம் பயங்கர சத்தம் ஏ என்று சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொரு ப்ரொஃபஸர் யாரோ உள்ள போயிட்டார் அப்படின்னா அப்படியே அமைதியா இருக்கும். வெளியிலேருந்து வர எப்போடா இந்த கிளாஸ் முடியும் அப்படின்னு சொல்லி நொந்து போய் வருவாங்க. என்ன வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை வந்து அப்படியே வெளிப்படுத்துவாங்க. சந்தோஷமா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி கத்துறது. அப்ப என்ன உள்வாங்கிறாங்களோ அதுதான். இன்னைக்கு ஆண்டவருடைய உருமாற்றம், இவங்க எப்பயுமே இயேசு ஒரு மனிதனா ஒரு சாதாரண ஒரு ஆளா தான் பார்த்திருக்காங்க. இந்த தடவை பார்த்தா பெரிய ஒளி, பிரகாசிக்க ஒளி, அவரே ஒளியா இருக்கிறதுனால அவரை பார்க்கறது கூட முடியல. எல்லாம் முகம் குப்புற டமாரம் விழுந்துட்டாங்க கீழே. அவர் கடவுள், மனிதன் மட்டுமல்ல அப்படிங்கறத அங்க பார்த்து தெரிஞ்சோன்ன அவங்களால அந்த ஷாக்லேருந்து அதிர்ச்சியிலேருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியே பயந்த நிலையில என்னடா பேசுறதுன்னு தெரியாம அப்படியே கீழே இருக்கிறப்ப அவர் சொல்றார், அஞ்சாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் எந்திரிங்க எல்லாம் அஞ்சாதீங்க அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொருத்தருமே அவருடைய ஒளியை வாங்கிட்டு இருந்தா மட்டும்தான், அவருடைய பிரசன்னத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம வித்தியாசமா இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அதனாலதான் கோயிலுக்கு வரோம். கோயிலுக்கு வர்றது எதுக்கு? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை கிடைக்கணும், நம்பிக்கை கிடைக்கணும், வாழ்றதுக்கான நம்பிக்கை. ஏன்னா வெளியில போனா நிறைய எப்ப வேலை போகுமோ தெரியாது, கடன் பிரச்சனை, அடுத்தது இது என்ன ஆகுமோ தெரியாது, அப்ப இங்க போர் வந்துருமா, அது என்ன வருது, இது இப்படி போயிட்டு இருக்கே, இப்படி அவங்க பேச ஆரம்பிச்சாலே இது எல்லாத்தையுமே மனுஷனை துக்கப்படுத்துது. அப்படியே துக்கப்படுத்துறது மட்டும் இல்ல, இவங்களும் நியூஸ் ஏஜென்டா மாறிடுவாங்கன்னா பயத்துல என்ன புலம்புறதே தெரியாம எல்லாத்துட்டையும் இவங்க பயந்தத மத்தவங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிற அந்த இடத்துல இருள் அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும், ஒளி இல்லாம போயிடும். ஒளிங்கிறது நம்பிக்கை.
ஒளிங்கிறது மகிழ்ச்சி, ஒளிங்கிறது நிம்மதி, ஒளிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு ஒரு சமாதானம் இருக்கிற ஒரு இடம். அப்படி சமாதானத்தை, மகிழ்ச்சி, நிம்மதியை கொடுக்கறதுக்காக இயேசு இந்த உலகத்துல வந்தாரு அப்படிங்கிறத இன்றைக்கு ஆண்டவருடைய உருமாற்றத்துல நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, முதல் வாசகத்துல பார்த்தோம் அப்படின்னா, போதும் இந்த உறவினர்களோட இப்படியே இருந்தீங்கன்னா இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி, கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி இப்படியே இருக்க வேண்டியதான். கிளம்பு, இவங்களெல்லாம் விட்டுட்டு நீ கிளம்பு. எப்படி நம்ம தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்க வந்திருக்கோமோ அது மாதிரி ஒருவேளை அப்படி கூட நினைக்கலாம். ஆனா இவ அங்க இருந்துட்டு, ஆபிரகாம் உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல் வாசகம் வாசிக்க கேட்டிருந்தா நம்ம எல்லாருக்குமே அது நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்படி நீ எல்லாரையும் விட்டுட்டு நீ கிளம்பும் போது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக செய்வேன், நீயே மண்ணுலகில் பெரிய ஆசீர்வாதமா இருப்ப, நான் காற்ற தேசத்துக்கு நாட்டுக்கு நீ போ அப்படிங்கிற அந்த கட்டளை பெற்றுக்கொண்டு ஆபிரகாமும் அந்த இருக்கிற சூழலை விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகணும், பிறந்ததுலேருந்தே ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கேருந்து போறது அப்படின்னா ஈஸியான காரியம் கிடையாது. மனசுல அவருக்கு பாரம் இருந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற நம்பிக்கையில விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் துறந்து ஆபிரகாம் அந்த நாட்டை விட்டு கிளம்பினாரு. அதனால ஆசீர்வாதம். இன்னைக்கு பீட்டர், ஜேம்ஸ், ஜான், பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க மூணு பேரையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சூழலையும் விட்டுட்டு மேல கொண்டு போறார் மலைக்கு. சில நேரம் நம்ம உச்சி மலையில எல்லாம் போய் ஏறி நம்ம வீட்டையோ நம்ம இருக்கிற இடத்தையோ பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கும். அதே மாதிரி விமானத்துல பயணம் பண்ணும் போதும் வெளில கீழே பார்த்தா என்ன இவ்வளவு சின்ன இடமா இருக்கு, அப்படியே பெரிய இடமால நம்ம நினைச்சோம் அப்படின்னு கூட தோணும். அப்படி இந்த உலகத்துல இருந்து நம்மளே நம்ம பிரிச்சுக்கிட்டு மேல போய் அங்கிருந்து பார்க்கும்போது நம்முடைய பார்வையில ஒரு பெரிய மாற்றம் வரும்போது நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிற விதமும் ஒரு பெரிய மாற்றத்துல இருக்கும். அதனால நம்மளே பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையில் ஆசீர்வாதமாக, ஏதோ யாரோ ஒருத்தவங்க ஆசீர்வாதம் கொடுக்குற அவங்கள்ட போய் ஆசீர்வாதம் அப்படி இல்லை, நானே ஒரு ஆசீர்வாதமாக மாற முடியும். எப்பொழுது என்றால் இப்ப இருக்கிற சூழலை விட்டுட்டு நான் பிரிஞ்சு நான் கடவுளோட ஐக்கியத்துல என்னையே நான் கடவுளோட தனிமைப்படுத்தப்படுறேன், தனிமைப்படுத்தி கொள்கின்றேன் அப்படின்னா அங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த இறை பிரசன்னத்துல உட்காரும் போது ஒரு மாற்றம். மோசேயும் போய் கடவுளை சந்திச்சார் மலையில. அவர் போய் சந்திச்சுட்டு அவருடைய ஒளி இவர் மேல அடிச்சது, இது எப்படின்னா சூரியனோட ஒளி நிலா மேல அடிச்ச மாதிரி. அவர் வந்தார், அவரும் பிரகாசமா தான் இருந்தார், ஆனா அது கொஞ்ச நேரத்தில் உள்ள அது வந்து நிழல். இயேசுவோ நிஜம், பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் நிழல் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் நிஜமாக ஒளியே நாதான் அப்படின்றார். நானே உலகின் ஒளி அப்படின்னு சொல்ல. அப்ப இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ஒளியா இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்டே இருந்து நம்ம ரிசீவ் பண்ணணும், நீங்க தாங்க ஆண்டவரே உங்களுடைய ஒளி என் மீது பிரகாசிக்கிட்டோம் அப்படின்னு. அதனாலதான் ஜபத்துல தபத்துல இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு ஆண்டவரோட ஐக்கியத்துல தானே இருக்கிறதுக்காக அது ஒரு பிரயோஜனமா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றை தவிர அது வந்து என்னுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக இல்லை. 40 நாளும் நான் சாப்பிடாம இருந்துட்டேங்கிறதுல கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆண்டவரோட ஐக்கியத்துல உறவு நிலையில இன்னும் அதிகமாக உங்களோட நேரம் செலவிடவும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மறந்து உணவு வந்து உயிர் வாழ்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியமா இருந்தாலும் அது கூட எனக்கு முக்கியம் இல்ல ஆண்டவரே, இந்த உயிரை விட மேலானவர் நீர் ஒருவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தஞ்சம், ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதற்காக இந்த தவ காலத்தில் நம்ம இருக்கோம். இதை பற்றி தியானிப்பதற்காக தான் இந்த உருமாற்றமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய உருமாற்றம் என்றால் அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், எலியாவும் மோசே வந்திருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, எகிப்து அப்படின்னாலே பாவம் மிகுந்த இடம், அடிமைத்தனம். இந்த பாவம் அடிமை ரெண்டும் எப்பயுமே சேர்ந்தார். அந்த எகிப்திலிருந்து கடவுள் கூட்டிட்டு வந்து கானாந்தேசுக்கு மட்டும் இல்ல, கானாந்தேசிலேருந்து திருப்பி எருசலேம்ல ஒரு தேவாலயத்தை சாலமோன் மூலியமா தாவீது மூலியமா கட்ட வச்சார். இப்ப அதே எருசலேம்லேருந்து இன்னொரு பயணம் இருக்கு, அங்கிருந்து வந்ததும் விடுதலை பயணம் தான். இப்ப தாபோர் மலையிலிருந்து திரும்ப வானக விண்ணக எருசலேமுக்கு நம்ம போறதும் இன்னொரு விடுதலை பயணம். இன்னைக்கு இரண்டாவது விடுதலை பயணம் ஆரம்பிக்கிறத பத்தி தான் இந்த உருமாற்றம்ங்கிற நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இரண்டாவது விடுதலை பயணத்தில் புதிய மோசே,
அந்த பழைய மோசே அங்கிருந்து ஃபுல்லா கூட அவரால் போக முடியல, டக்குன்னு யோசுவா லீடர் ஆயிட்டார், தலைவர் ஆயிட்டாரு, வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நம்ம புதிய மோசே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்றம், இது மூலமாக நம்மை விண்ணக எருசலேமுக்கு கொண்டு செல்ல நம்மையும் அவர் ஒவ்வொருத்தரையுமே ஒரு பெரிய விலையேற பெற்றவர்களாக நினைச்சனால தான் நான் பாடுகள் பட்டுட்டேன், நான் வந்து உங்களுக்காக பாவங்களை உங்க பாவங்களை நான் சுமந்து தீர்த்துட்டேன், நீங்க சுமக்க வேண்டியது இல்லை, யாராவது எனக்கு இவ்வளவு பெரிய பாவம் நான் செஞ்சுட்டேனே, எனக்கு இனிமேல் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இந்த குற்ற உணர்வு என்னை கொல்லுதே கொல்லுதேன்னு சொல்லிட்டு இன்னும் புலம்பிக்கிட்டு தலை நிமிந்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கேனே அப்படிங்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது, உன்னுடைய குற்ற உணர்வை நான் சுமந்து விட்டேன், உன்னுடைய பாவங்களை நான் சுமந்து தீர்த்து விட்டேன். அப்படி சுமந்து தீர்த்துற விடுதலை பயணம் தான் இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த உருமாற்றத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் தருகின்ற நற்செய்தி. இந்த நற்செய்தி மூலியமா தான் நம்ம ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி, தூயாவின் கனியாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாமும் பல பேருக்கு இதை பரப்புறோம். இந்த ஒளி எல்லாரும் கிட்டையும் போது உப்பாக பலரிடம் போறோம். நம்முடைய வாழ்க்கையும் மேம்பட செய்யக்கூடிய காரியமும் இன்றுதான் நிறைவேறுகிறது. எனவே இன்று தியானிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் இதை மறந்துடக்கூடாது. எனக்கு நான் இப்போ வந்து பாவின்னு சொல்றதுக்கு நான் பாவம் செஞ்சனால பாவி அப்படின்னு நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அப்படி கிடையாது அப்படின்னு. அப்ப நீங்க எப்படி பரிசுத்தவான்னு யாராவது இங்க சொல்லிக்க முடியுமா அப்படின்னா, நான் எங்க பரிசுத்தவான் அப்படிங்கிற கேள்வி கூட கேட்கிறேன். இன்னைக்கு சுயத்தினால யாருமே பரிசுத்தவான ஆக முடியாது. யாராவது இங்க நான் சுயத்தினால நான் சொந்த முயற்சியில கடின உழைப்புல நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. காரணம் என்னன்னா, குட் ஃப்ரைடேன்னு ஒண்ணு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அது இயேசு வந்து நம்மை பரிசுத்தவர்களாக மாற்றியிருக்கிறார், நம்ம ஒவ்வொருத்தரையும் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால தானே தவிர, இங்கு இருக்கிறவங்க நம்முடைய கடின உழைப்பினால கிடையாது. அதனாலதான் ரோமேயர்களுடைய திருமுகத்துல பவுலடிகளாரும் இவ்வாறு சொல்கிறார், மனிதர் உழைப்பதாலோ விரும்புவதாலோ ஒன்றும் நடக்காது, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு. ரோமேயர் 12:2 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த பச்சவந்தின்னு நினைச்சாலே இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்பொழுதுதான் கடவுளின் திருவுளம் எது என்பதை தேர்ந்து தெளிவீர்கள், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி ரோமையர் 8:5 ஊனியல்பு மனநிலை கொண்டிருப்போர் அவ் இயல்பின் மீதே நாட்டம் கொண்டிருப்பர், ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போர் ஆவிக்குரியவற்றின் மீது நாட்டம் கொண்டிருப்பர். ஊனியல் மனநிலை கொண்டிருப்பதால் வருவது சாவு, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பதால் நமக்கு வருவது வாழ்வும் அமைதியுமாகும். அப்ப நம்முடைய மனநிலை, நீ பச்சோந்தி அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம்ல, அது எப்படி வந்து இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி ஒத்து வாழுதோ அப்படி மாறணும் அப்படின்னா நமக்கு வந்து என்றைக்குமே ஈடேற்றம் இருக்காது. ஆனா அதே பச்சோந்தி எப்படி கடவுள் பிரசன்னத்துல போய் கடவுளுடைய ஆவியால நிறைக்கப்பட்டு கடவுளுடைய ஒளி அது மேலப்பட்டு அதுவும் ஒளியாக மாறுகிறதோ, அந்த மாதிரி நல்ல விஷயத்த நம்ம ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய கண்கள்ல ரெண்டு ஆப்ஜெக்ட, ரெண்டு பொருளை ரெண்டு கண்களையும் பார்க்க முடியும். ஒரு கண் ஒரு பொருளையும், இன்னொரு கண் இன்னொரு பொருளையும் பார்க்க முடியும். ஆனா நம்ம எல்லாருமே ரெண்டு கண் இருந்தாலும் ஒரு பொருளை தான் பார்க்க முடியும். அந்த ஒரு கண்ணால நம்ம அந்த அதை தியானிக்கும் போது ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகம், நம்ம வாழ்ற இந்த சூழ்நிலை, இந்த ஊனியல்பு, இதெல்லாமே. இன்னொரு கண்ணால ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னா ஆவிக்குரியவை பற்றிய நாட்டங்கள். அதனாலதான் பவுலடிகளார் பிலிப்பியர்களுடைய திருமுகத்திலையும் இவ்வாறு ரொம்ப தெளிவாக அவர் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. பிலிப்பியர்களுடைய திருமுகத்தில் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 3:20-21, நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். எனவே ஆண்டவர் இயேசுவை நாம் நம்புவோம். அவரை நம்புவதால், அவரை விசுவாசிப்பதால் நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். அவரை விசுவசிப்பதால் நம்மிடம் இருக்கின்ற குற்ற உணர்வு அகற்றப்படுகிறது. அவரை விசுவசிப்பதால் நாம் அனைவரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் ஆகிறோம்.
உருமாற்றம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை அல்லும் பகலும் தியானிப்பதால் நம்முடைய செய்கைகளினால் வருவது. உருமாற்றம் என்பது நல்ல வார்த்தைகளை, நற்செய்தியை நாம் பிறருக்கு அறிவிக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்தையும் அது பொறுத்து அமையும். எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் இன்று இறைவார்த்தையின்படி வாழ முயல்வோம். இன்று கேட்ட இறைவார்த்தையின் சத்தியத்தை நம்முடைய வாழ்வாக்குவோம். இறைவன் நம்மோடு.